சட்டமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திச்சிருக்கிறதால ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் அறிவிப்பை வெளியிடுறத தள்ளி போட்டிருக்காருன்னு தகவல் வெளியாகிருக்கு. 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகிருக்கு. இதுல பாஜக கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில பெரிய தோல்வியை இந்த தேர்தலில் சந்திச்சிருக்கு. இந்த தோல்வி காரணமா பாஜகவினர் பெரிய அதிர்ச்சியில அழந்திருக்காங்க. இந்த தோல்வி ரஜினியுடைய தொடங்கப்படாத அரசியல் பயணத்திலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் இன்னைக்கு அவருடைய அரசியல் கட்சி பத்தியும் கொள்கைகளை பத்தியும் அறிவிப்பையும் வெளியிடுறதா இருந்துச்சு. இதற்கான ஏற்பாடுகள் ரகசியமா நடந்து வந்ததா ரஜினிக்கு நெருக்கமானவங்க சொன்னாங்க. பிறந்த நாளை முன்னிட்டு ரஜினி அரசியல் பத்தி பேசுவான்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா ரஜினி 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. பாஜகவுக்கு நெருக்கமா இருக்கிற ரஜினி இந்த தேர்தல் முடிவால துவண்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஒருவேளை பாஜகவுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கும் ஏற்பட்டுருமோன்னு ரஜினி நினைக்கிறதாவும் அவருக்கு நெருக்கமானவங்க சொல்றாங்க. இதன் காரணமா தான் இது போன்ற விஷயங்கள்ல அமைதியா இருக்கணும்னு ரஜினி நேற்று பேட்டி அளித்தாரு. ரஜினி பாஜக பத்தி நேத்து வெளியிட்ட கருத்துல 5 மாநில தேர்தல் முடிவுகள் பாஜக செல்வாக்கு இழந்ததை காட்டுது. 5 மாநில தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவுன்னு பாஜகவுக்கு எதிராக 5 மாநில தேர்தல் முடிவுகள் பத்தி தெரிவிச்சிருக்காரு. பாஜக 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சிருக்கிறதால ரஜினிகாந்த் தனது அரசியல் அறிவிப்பை வெளியிடுறத தள்ளி போட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு அரசியல் பத்தி பேச நினைச்ச ரஜினி அதை தள்ளி போட முடிவெடுத்திருக்கிறதாவும் தகவல் வெளியாகிருக்கு. போட்டு வச்சிருந்த திட்டங்கள் எல்லாம் ரஜினி ஒத்தி வச்சதாகவும் சொல்றாங்க.